இந்த வீடியோல மிகவும் எளிமையான ஒரு ரவுண்ட் கழுத்து மாடல் தான் தச்சு காட்ட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாரீல கட் பண்ண பிளவுஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாரியோட ஃபுல் கலர். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து கிரீன் கலர்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சாரீல கட் பண்ண அந்த சின்ன பீஸை வச்சு நம்ம இந்த பிளவுஸுக்கு வந்து ஒரு ரவுண்டு கழுத்து மாடல் வந்து தச்சு காட்ட போறோம். பிளவுஸோட ரெண்டு பக்கமும் இருந்த அந்த லைட் கிரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடும் லைனிங் துணி ஜாயின் பண்ணி கீழ் பக்கம் மடித்து தையல் போட்டு ரவுண்டு கழுத்து மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு கழுத்து கட் பண்ணதும் லைனிங் துணியும் பிளவுஸ் துணியும் தனித்தனியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் நம்ம சேரையில் கட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த ப்ளூ கலர் கிளாத்து, அதை வந்து நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கட் பண்ணி எடுத்த பீஸை நம்ம இந்த கழுத்துக்கு வந்து கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த கழுத்தினுடைய உயரத்தை விட கீழ்ப்பக்கம் ஒரு 2 இன்ச் மிச்சமாக இருக்கிற மாதிரி விட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து கட் பண்ணுறேன். 2 பக்கத்துக்கு நமக்கு வந்து வரணும். இப்போ 2 பக்கமும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு நம்ம தேவையாகிற அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணும்போது மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கழுத்துக்கும் வரணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். முன்பக்கம் கழுத்துக்கும் கரெக்டாக வருது அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது அந்த பேக்ஸினுடைய கழுத்தினுடைய அகலத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பூ இருக்குது. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராக வர்ற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். பிளைனாக இருந்தால் நம்ம நார்மலாக வந்து ஜாயின் பண்ணலாம். அதில் ஏதாவது பூ டிசைனோ அல்லது ஏதாவது செக்குடு எதனா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த பூ டிசைன் வந்து பாருங்கள் ஒரே நேராக வர மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த ஜாயின்ட் வந்து அப்போ தான் நமக்கு வந்து தெரியாது, ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியாது. இப்போது 100 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த சின்ன சின்ன பூவை வந்து நான் வந்து நேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக வரலன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 இன்ச் முன்ன பண்ண நோக்கி வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஜாயிண்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பெரிய பீஸை வந்து பிடிச்சி தையல் போட்ட அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பீஸில் நம்ம மேல் பக்கமாக திருப்பி சென்ட்ரு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளவுஸோட பேக் சைட்லேயும் கரெக்டாக வந்து ரெண்டாக மடித்து சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 மார்க்கையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும். அதாவது பிரிக்கிற மாதிரி தையல் கரெக்டாக நமக்கு இது மேல் பக்கம் அப்படியே வரணும். மேல் பக்கம் பாருங்கள் ஷோல்டரில் 2 பக்கம் கரெக்டாக அந்த கேப் வந்து இருக்கணும். வைக்கும்போது 2 பக்கம் இருக்கக்கூடிய கேப்பும் மேல் பக்கமும் பார்த்துக்கணும். கீழ் பக்கம் சென்டரும் கரெக்டாக பார்த்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தையல் அந்த கரெக்டாக அந்த மார்க் போட்டோம் இல்லைங்களா, அந்த மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக வந்து பிரித்து தான் எடுக்க போகிறோம். இப்போது அப்படியே நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பி கழுத்தோட சென்ட்ரு பகுதி கீழ்ப்பக்கம் சென்ட்ரு பகுதியிலேருந்து அப்படியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி தையல் போடும்போது அந்த அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா நொந்து போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் 2 பக்கம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குண்டூசி வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 பக்கம் நான் வந்து தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ அடுத்த பக்கம் தையல் வந்து போடுறேன். இந்த மாதிரி வச்சு தையல் போடும்போது கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம வந்து தையல் போடும்போது அந்த துணியினுடைய சுருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் நோந்து வந்துடும். நீங்கள் மேல் பக்கம் வந்து போட்டு வந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்து நமக்கு திரும்பாது. அப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா பிளைனாக இருந்தால் தெரியாது, செக்குடு வந்துச்சுனாக்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் வந்து தெரியும், ஒரு மாதிரி கிராஸ் அடிக்கிற மாதிரிலாம் தெரியும். அதனால் எப்பவுமே கழுத்துக்கு சென்ட்ரலேருந்து தையல் வந்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பி காட்டுறோம் பாருங்கள், கழுத்து ரவுண்டு அழகாக நமக்கு வந்து வந்திருக்குது. இப்போது அடியில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து எங்கே இருக்குதோ அந்த அகலத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செஞ்சுக்கணும். நமக்கு இன்னும் அகலமாக இருந்தால் இன்னும் கூட அகலமாக நம்ம வந்து இந்த டிசைனை வந்து செய்யலாம். நான் வந்து இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூ டிசைன் வந்து வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து வரைகிறேன். மேல் பக்கம் அகலம் கம்மியாகும்,
கீழ் பக்கம் வர வர அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொண்டு வந்து அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் வரையிட்டு அது அப்படியே ரெண்டா மடிச்சி ஒரு தட்டு தட்டும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து விழுந்துரும் அது அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன் அந்த மாதிரி செய்யறேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி வரும் ஒரே சைஸ் வந்து வரும் அடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து வரையறேன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாதி மட்டும் வரையிட்டு அப்படியே ரெண்டா மடிச்சு வச்சு தட்டும்போது இன்னொரு பக்கம் விழுந்துரும் அது அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரையும்போது பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் டிசைனும் கரெக்டாக வரும் அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அகலமும் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போது உள்பக்கம் வரைஞ்ச அந்த மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் ஒன்று போட்டுன்னு வரலாம் இந்த மாதிரி தையல் போடும்போது அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் வந்து போடணும் துணியை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நான் அழுத்தி பிடிச்சி நான் வந்து தையல் போடுறேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா நோந்து போகாது சுருக்கமும் வராது நம்ம தையல் போட்டு நான் வந்து மேல் பக்கம் திருப்பி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் போட்டு தையல் போடும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம் வரும் அவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் மேல் பக்கம் மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் நான் எப்பவுமே அடியில் மார்க் பண்ணி தான் போடுவேன் இப்போது அந்த தையல் போட்டது ஓரமே நாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப தையலை ஒட்டியும் கட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த தையல் விட்டு பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா சாரீ ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெய்ஸாக இருக்கும் அந்த நூல் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது நூல் வந்து உருவிட்டு வெளியே வந்துடும் அதனால் ஒரு நூல் அளவுக்கு கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணும்போதே தெரியும் நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்பக்க கழுத்துக்கு அதுக்கு நம்ம வந்து தையல் போட்டு அந்த பேக் சைடுனுடைய அந்த கழுத்து சோல்டர் அகலத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன் பக்கமும் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து நமக்கு முன்பக்கம் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் கழுத்துக்கு தையல் போட்டது நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா கலத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது கரெக்டாக அந்த சோல்டரில் பேக் சைடுனுடைய அந்த ப்ளூ கலர் எவ்வளோ இருக்குதோ அதே அகலத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி அதே அளவுக்கு நம்ம வந்து தையல் போடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்டரில் அந்த டிசைன் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும் அதே அகலத்து இப்போ நம்ம வந்து முன்பக்கமும் தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப் வரத்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து தையல் வந்து போடணும் இப்போது இந்த தையல் ஓரமே நம்ம வந்து கட் பண்ணும்போது பேக் சைடுடைய டிசைனும் ஃப்ரண்ட் டிசைனும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகும் இது வச்சு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் அப்படியே பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டு கழுத்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மாடல் தான் சேரீலாம் கட் பண்ண ஒரு சின்ன பீஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து உருவாக்குறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த ஷோல்டர்னுடைய ஜாயிண்ட்டு ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து முதல்லையே தையல் போட்டுக்கணுன்னா அந்த ஒரு சில டைமில் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டு ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் வந்து மாறி திரும்பும் அதுமாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த வெளிப்பக்கம் ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸுக்கு பதிலாக இந்த கோல்டு கலர் கிளாத்தை வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பைப்பிங் வந்து பட்டையாக வந்து கொடுக்க போகிறேன் இப்போ இந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அதாவது எனக்கு வந்து லேஸ் வந்து பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோல்டு கலர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம வந்து அந்த லேஸுக்கு பதிலாக இதை வந்து பயன்படுத்தலாம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் இந்த டிசைன் வந்து கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் இப்போது ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் இப்போ இந்த தையல் போட்ட பகுதியை பிசுறு இல்லாமல் அப்படியே மடித்து வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் இந்த ப்ளூ கலர் டிசைன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வைக்கிற அந்த கோல்டு கலர் வந்து ஃபுல்லாக வந்து மேல் பக்கம் ஏறி உட்காரணும் ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா வெளியே வந்து இருக்கணும் ஏன்னா அந்த சாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நூல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியே வந்துடும் அது வராமல் நல்லா அழுத்தி பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடணும் ஃபஸ்ட்டு அந்த தையல் போட்ட பக்கம் தான் வந்து மடிக்கணும் அந்த மடித்த பகுதியில் தான் வந்து தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு வரணும் இந்த கார்னர் ஷேப்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து மடிக்கணும்
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் ரெண்டுமே சேர்ந்து அந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து பட்டையாக கொடுத்து முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அடுத்து நாம் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி அந்த பைப்பிங் வந்து ஃப்ரண்ட் வரைக்கும் வர மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருக்கக்கூடிய கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கலருக்கே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் கோல்டு கலரும் உள்பக்கம் பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸை வந்து கிராஸ் பீஸை வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் அடித்து தையல் வந்து போட்டுட்டு நம்ம வந்து உள்பக்கம் கழுத்துக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். உள்பக்கம் கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்து முடித்ததும் இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மிகவும் எளிமையான முறையில் ஒரு ரவுண்டு கழுத்து மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.